வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீதானே உத்தமி உன் பேர்தானே இது நந்தவன பூதானே. இந்த இடத்துல வந்து நான் 22 வருஷமா வேலை செய்கிறேன். 22 வருஷமா வேலை செய்யும்போது என்னுடைய குடும்பத்து கூட்டு குடும்பத்தில் இருந்து நான் தனியாக இருக்கிறோம். மாமனார் மாமியார் எங்கள் கூட இருக்காங்க. மாமியார் எங்க கூட இருந்தாங்க, அவங்கள வந்து இப்போ சின்ன தம்பி பார்த்துட்ருக்காரு. நாங்கள் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கோம். நான் வந்து மாமியார் மாமனார்னு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான், நான் அவங்கள அப்படி சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு வந்து அவங்க தான் என்னோடய அப்பாவும் அம்மாவுமே. நான் எனக்கு அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க தான் என்னோடய அப்பாவுமா அம்மாவுமாவே நான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ தேவைகள் என்ன அப்படின்னாக்கா, ஒரு வீடு, மனுஷருக்கு தேவை ஒரு வாழ்வாதாரம்னு சொல்லும்போது ஒரு சொந்தமான வீடு வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலைக்காக தான் நாங்கள் போராடி இது வரைக்குமே போராடி எப்படியாவது ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிற ஒரு யோசனை, ஒரு சின்ன ஒரு ஆசையும் கூட இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பையனும் பொண்ணும் வந்து, ஒரு பொண்ணு அவளுக்கு வந்து 28 வயசாகுது, பையனுக்கு 27 வயசாகுது. அவன் வந்து பிகாம் சிஏ முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, வெல்டிங் வேலைக்கு தான் போயிட்டுருக்காப்புல. பொண்ணு வந்துட்டு பிகாம் முடிச்சுட்டு சும்மா சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காப்புல. தி வெச்சதாரணி தானே அத்திமரப்பூவும் மச்சப்படுமா பக்கத்துணையாரு நீதானே ஆசை பேச்சில பாதி மூச்சில வாவா தேகம் சூடேற முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட. 27 வயசுன்னு சொல்லும்போது போன டிசம்பர் 19 வந்துட்டு பொண்ணுடைய வீட்டுக்கார் தவறிட்டாருங்க. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் தலையில் போகிற நரம்பு, மூளைக்கு போகிற நரம்பில் பிளட் கிளாட் ஆயிருந்துச்சு. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு 6 மாதம், கொரோனா டைமில் தாங்க கொரோனா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துலேயே அவருக்கு வந்து முடியல. பொண்ணு மட்டும்தான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வர வழியில் போய் கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிட்டு போகும்போது பைக்கிலேருந்து இறங்கி தலை கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்குது கீர்த்திமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருப்பா, நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வண்டி நிறுத்திட்டு ஓரமாக இங்கே வந்து நிற்க, உட்காருப்பானா உட்கார முடியாது. அன்றைக்கி காலையில் தான் சொன்னார், எனக்கு 91 கிலோ வெயிட் ஆகிடுச்சுமா, எனக்கு உடம்புக்கு மேலே தான் வெயிட் இருக்குது, கீழே கால் நிற்கவே முடியல, கால் நடக்கவே முடியலம்மா என்னால் அப்படின்னு காலையில் ஃபோன் பண்ணி நல்லா பேசினார். அப்போ கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் சீக்கிரமாக வந்துருங்கப்பா அப்படிங்கும்போது சீக்கிரம் வந்துடுறோம்மா நாங்கள் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கக்குள்ள அன்னை பேசிட்டு அந்த நைட்டு வந்து நாங்கள் படுக்கிறோம். படுத்த ஒரு 11 மணி இருக்கும். 11 மணி இருக்குங்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து என்னுடைய வீட்டுக்கார் மொபைலும் சுவிச் ஆஃப், பையனுடைய மொபைலும் சுவிச் ஆஃப் உடஞ்சிருச்சு, என்னோடது மட்டும் இருக்குது. எனக்கு மட்டும் கூப்பிட்டு, எனக்கு கூப்பிட்டா நான் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறத, அவங்களுக்கு எப்படி எடுத்து யார் கூப்பிட்றா அப்படிங்கும்போது பொண்ணு, இந்த நேரத்துக்கு எதுக்கு பொண்ணு கூப்பிட்றா அப்படின்னு தவிச்சு போய் எந்திரிக்கும் போது என் பையன் வந்து எடுத்தான். எடுத்துட்டு என்ன கேட்கும்போது, அம்மாவுக்கு வந்து சொல்லாத இந்த மாதிரி மச்சான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் மகனுக்கு வந்து கை ஓடலை, கால் ஓடலை, அவன் வந்து வெறச்சு நடுங்கி ஒன்றுமே சொல்லலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. அம்மா எந்திரிங்க புறப்படுங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான். அவனுடைய ஃப்ரெண்டு, அவனு எங்கள் வீட்டுக்காருடைய தாய் மாமாவோட பையன் அஜித்துன்னு சொல்லிட்டு அவருடைய வண்டியை எடுத்துட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராத்திரி 1 மணிக்கு அந்த குழந்தை எங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணினார், கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் 1 மணிக்கு ஜெயச்சில் பார்க்கும்போது எங்களுக்கு வெறும் உடல் மட்டும்தான் கிடந்துச்சு. அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாமா, என்னை விட்டுட்டு போயிட்டாமான்னு சொல்லி அந்த என் பொண்ணு அழுதது வந்து என் கண்ணுலேயே அப்படியே இருக்குது. அதை யோசனை பண்ணி இந்த 9 மாதமாக நாங்கள் வந்து எங்கள் வீடு வீடாகவே இல்லை, ஒரே ஒரு பொட்டப்புள்ள. அந்த குழந்தைக்கு 6 வயசு ஆயிடுச்சு.
ஆறு வயசு இப்போ முடிஞ்சு அஞ்சு வயசு ஆறு ஆறு வயசு முடிஞ்சு ஏழாவது வயசு தொடங்கி இருக்குதுங்க. அந்த குழந்தைய இப்போ படிக்க வைக்கணும், எனக்கு ஒரு வீடு வீடு இனி கட்டணும், அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த அந்த இறந்த பொண்ணுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி அந்த குழந்தைய நான் வாழ வைக்க போகிறேன், எனக்கு பின்னாடி என் பொண்ணை யார் பார்த்துக்க போகிறா, என் பையனுக்கு எப்படி நான் ஒரு வேலை தேட போகிறேன், எல்லாமே ஒரு யோசனை. வீட்டுக்காரரும் நானும் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைங்களை செஞ்சு எங்களுடைய இப்போ விலைவாசி இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாங்கள் தினமும் இந்த வேலைக்கு வந்தால் மட்டும்தான் எங்களுடைய பொழப்பு நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பாட்டு தெரிஞ்சும் கூட நாங்கள் யார்ட்டையும் போய் யார்ட்டையும் எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, வா நாங்கள் பாடுறோங்க வரோங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு யாரும் ஒத்துழைப்பு தருவாங்களோ தரலையோ நாங்கள் போய் கேட்க போகலைங்க யாருக்கிட்டேயும். இதுதான் முதல் இவங்கெல்லாம் சொல்லி இந்த பாட்டை பாட வச்சதுனால தான் கடவுள் கொண்டு வந்து உங்களெல்லாம் முன்னாடி நிறுத்தி வச்சு இந்த ஒரு சூழ்நிலை நடந்திருக்குதுங்க.